ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாஸ். ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் அவனோட லைஃப் எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும்னா லேர்னிங், லேர்னிங். இது ரெண்டுத்த பேஸ் பண்ணி மட்டும்தான் அவனோட லைஃப் ரன் ஆகும். உங்ககிட்ட காசு இல்லடா, உங்ககிட்ட மணி இல்லை, உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை, எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய நம்ம நிறைய திட்டி இருப்பாங்க, நிறைய பண்ணியிருப்பாங்க. நம்மகிட்ட நம்ம அந்த நிறைய பிளேம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், லேர்னிங்க்கு லேர்னிங். இந்த ரெண்டு விஷயத்துல எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம், லேர்னிங்கா ஏர்னிங்கா? லேர்னிங்கே பார்த்துடலாம். ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கிறது, லாங்குவேஜ் பேச ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பேசுகிறோன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் ஆரம்பித்து எல்லாமே நம்ம ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, இட்ஸ் ஆல் அபவுட் எல்லாமே ஸ்டடீஸ் பண்ணுறது, எல்லாமே லேர்னிங் தான். இப்போ நம்ம ஏதோ காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகிறோம், ஒரு ஜாபுக்காக இன்டர்வியூ போகிறோம். அந்த இன்டர்வியூவில் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. வாட் டு யூ நோ, வாட் டு யூ நோ, உங்ககிட்ட என்ன நாலேஜ் இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கான ஜாபோ இல்லை அதுக்கான அந்த ஜாபில் இருக்க ரோலோ நம்ம கொடுப்பாங்க. ஸோ லேர்னிங் இஸ் எவ்ரிவேர். ஸோ அப்படி கொடுக்கும்போது இப்போ ஸ்டார்டிங்கில் அக்கௌண்டண்டாவோ ஹெல்ப்பராகவோ எக்ஸிக்யூட்டிவ் அந்த நிறைய பொசிஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ஜாபுக்கு போனாலுமே நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லேர்னிங் தான். ஸோ அந்த ஜாபோட ஒர்க் நேச்சரமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப்பர்லேருந்து அக்கௌண்டண்டாவோ எக்ஸிக்யூட்டிவாவோ இல்லை அந்த ஜாபில் என்ன பொசிஷன் இருக்கோ, ஹை பொசிஷன் என்ன இருக்கோ அந்த பொசிஷனுக்கு நம்ம போவோம். இது ஜாபுக்குன்னு மட்டும் பொருந்தாது. எக்ஸாம்பிள், கிரிக்கெட்டராக இருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டராக இருக்கும்போது அவங்கள ஃபஸ்ட் அந்த இந்தியன் டீம்லேயோ ஏதோ ஒரு டீம்லேயே நம்மளை செலக்ட் பண்ணும்போது லெவன் பிளேஸில், அந்த லெவன் பிளேஸில் நம்மளை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. லைக் அந்த பெஞ்ச்லேயே உட்கார வைப்பாங்க, அப்படிலாம் வந்து வாட்டர் பாயா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வேலையை நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யாமல் விட்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளால் ஃபியூச்சர் நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஸ்டேஜுமே எந்த ஒரு நல்ல ஒரு குட் பொசிஷன் நமக்கு கிடைக்காமலே போயிடும். இப்போ நம்ம யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணுறோம், லைக் அந்த பையனோ இல்லை பொண்ணோ லவ் பண்ணுறோம். அப்படி லவ் பண்ணும்போது அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏதோ ரீசன் தான் விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதுக்காக அந்த லவ்வை பற்றி நினச்சிட்டு அதிலே ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு அவளை மறக்க முடியாமல் எப்படியாவது என் லைஃபுக்கு வா, என்னோட லைஃபுக்கு ப்ளீஸ் கெட் பேக் இன்டு மை லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது, கெஞ்சது, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் சில பேர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ண முடியாமல் ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயே சூசைடும் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் விட்டுட்டு நம்ம இந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு லவ் ஃபெயிலியர்னா அதை விட்டுட்டு வெளியே வரதுக்கு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் இல்லைனா 1 இயர், சாலிடாக ஒரு 1 இயர் ஆகும். இந்த 1 இயரில் நம்ம அதை என்னெல்லாம் டிப்ரெஷன் என்னெல்லாம் நம்ம வரி பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறோம், ஏதோ ஒரு லவ்வுக்கு போகிறோம், அந்த லவ் பண்ணுறோம், அந்த லவ்வில் நம்ம ஃபஸ்ட் லெவலில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அந்த லவ் போகிறதுக்கு லேர்னிங் தான் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூபாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ட்விட்டராக இருக்கட்டும், என்னோட எந்த ஒரு ப்ரொஃபைலில் போய் பார்த்தாலும் இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்கும். என்னன்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங், லைஃப் டஸ் நாட் ஸ்டாப் டீச்சிங். இந்த ஒரு விஷயம் எப்பயுமே என்னோட லைஃப்பில் காமனாக இருக்கும். இது காமன் மீன்ஸ் என்னோட ப்ரொஃபைலில் காமனாக இருக்கும். நான் இதை ஒரு 5 இயர்ஸ் பிஃபோராக என்னோட ப்ரொஃபைல் நான் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜும் சரி, ஒவ்வொரு ஏஜ்லையும் சரி, நம்ம லைஃப்பை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுதான் ஆக்சுவலி தட் இஸ் த ஃபேக்ட், ஆக்சுவலி தட் இஸ் த ஃபேக்ட். இன்ஃபேக்ட் லேர்னிங் லைஃப் அன்டில் லைஃப் பர்ஃபெக்ட். நம்ம பர்ஃபெக்டாக வாழ்ற வரைக்கும் நம்மளோட லைஃப்பை நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம யோசிக்கலாம், இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கோம், அப்போ நம்ம கரெக்டான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ யாருமே யோசிக்கலாம், மேபி ஒரு 3 இயர்ஸில் 5 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இந்த ஏஜில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த டைமில் ஐயோ நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோமே சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டேஜுமே லைஃப்பில் நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. லேர்னிங் இஸ் பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எந்த ஒரு டேவாக இருக்கட்டும், இன்றைக்கி ஏதோ லைக் சண்டே அந்த மாதிரி ஏதோ ஹாலிடேவாக இருக்கட்டும், எல்லாருமே காமனாக பிளான் பண்ணுற விஷயம் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், எங்கேயாச்சும் லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணணும், எங்கேயாவது மூவிக்கு போகணும், இல்லை எங்கே லாங் ரைடு போகணும், இல்லை எங்கே லாங் ட்ரிப் போகணும் சொல்லிட்டு எல்லாருமே காமனாக திங்க் பண்ணுவாங்க. எல்லாருமே யோசிக்கிற விஷயம் வந்து எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி நம்ம என்ன என்ஜாய் பண்ணோம், என்ன நம்ம வந்து ஃபன்னாக இருந்தோம் அப்படின்றத எல்லாரும் யோசிப்பாங்க. பட் நான் அப்படி யோசிக்க மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே வாட் டிட் யூ லேர்ன், வாட் ஐ லேர்ன், அதான் நான் யோசிப்பேன் எப்பயுமே. ஏன்னா நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொரு நாளும் சரி, ஈவன் ஒரு 1 ஹவர் கூட சரி, நம்ம லைஃப்பில் திருப்பி வரவே வராது. இட்ஸ் நவர், இட்ஸ் நவர் கம் அகைன். ஸோ இன்னைக்கு நாளை நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், என்ன நம்ம கற்றுக்கிறோன்றது, என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம். இது நம்ம இன்னைக்கு நாளுக்கு மட்டும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, நம்மளோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணுறதுக்கு அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஆல்சோ இன்னைக்கு டே கூட நம்மளோட லைஃப்பில் 1 ஆஃப் த பார்ட். நம்மளோட சின்ன வயசில் நம்ம சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை இந்த வயசில் நம்ம பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம சரியாக ஓட்ட முடியாமல் நல்லா ட்ரைவ் பண்ண முடியாமல் கீழே விழுந்து அடிபட்டு அசிங்கப்பட்டு யாருமே வந்து இன்சல்ட் ஆகி பேடாக ஃபீல் பண்ணி நமக்கு இது வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங் விட்டுட்டு அதை போயிடக்கூடாது. லேர்ன் அகெயின், ட்ரை அகெயின், அதை திருப்பி லேர்ன் பண்ணி நல்லா ட்ரைவ் பண்ணி நல்லா ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டு நம்ம யார் மாதிரி இன்சல்ட் ஆனமோ அவங்க முன்னாடி அந்த சைக்கிளையோ அந்த பைக்கையோ நம்ம நல்லா ட்ரைவ் பண்ணி ஓட்டி காட்டணும். இது அந்த பைக்குக்கோ இல்லை அந்த சைக்கிளுக்கு மட்டும் பொருந்தாது, நம்மளோட லைஃபுக்கு அது பொருந்தும். நான் என்ன மீன் பண்ண வரேன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தான். நெக்ஸ்ட் இயர்னிங். இயர்னிங் மீன்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி மணி.
இன்க்ளூடிங் நம்ம ஒருத்தருட்டு எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி நம்ம பிகேவ் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யாருன்னு நம்மளை டிசைட் பண்ணுவாங்க. நம்ம மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்றது நமக்கு விஷயமே இல்லை. டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ். பட் நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்குறது ரொம்பவே ஈஸி, ஆனால் நல்ல பேர் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். நம்ம யாருன்றது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத மணி தான் டிசைட் பண்ணுவான்னு கேட்டால், ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மட்டுமே நம்மளை டிசைட் பண்ணிடாது. 50% நம்ம யாருன்றத மணி டிசைட் பண்ணும். பேலன்ஸ் 50% அந்த மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றத பேலன்ஸ் 50% வந்து டிசைட் பண்ணும். எல்லாருக்கிட்டையுமே இந்த மணின்ற விஷயம் இருக்கும். பிசினஸ் பண்றவங்க, ஜாபுக்கு போறவங்க, எல்லா ஒரு காமன் மேன் கிட்டையும் இந்த மணின்றது இருக்கும். பட் அந்த மணி நம்ம ஏர்ன் பண்றதுக்கு நம்ம என்ன வழியை சூஸ் பண்றோம், ஸோ இந்த ஜாபை வச்சுதான் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி தான் இல்லை, அந்த வழியை நம்ம சூஸ் பண்றதுக்கு நம்ம லேர்னிங் நம்ம என்ன கத்துக்கிட்டோன்றது தான் ரொம்பவே முக்கியம். மணி சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான், நான் ஈஸின்னு சொல்ல வரல, அக்ரி, ரொம்பவே கஷ்டம் தான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் காந்தி எடுத்துப்போம். காந்தியை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா இப்போ நம்ம யூஸ் பண்றதுக்கு கரன்சி வரைக்கும் காந்தி இருக்காரு. ஸோ அவர் என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாரு, என்ன பண்ணாருன்றது யாருமே, என்ன ஒரு மணி வச்சிருந்தாரு யாருமே யூஸ் மாட்டாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் அவரோட இமேஜ் நம்ம கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ மணி ரொம்பவே முக்கியம். ஸோ மணி முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த மணி நம்ம ஏர்ன் பண்றதுக்கு லேர்னிங் நம்ம என்ன கத்துக்கணும்ன்றது தான் ரொம்ப முக்கியம். என்ன கேட்டா இயர்னிங்கா லேர்னிங்கா கேட்டா, நான் லேர்னிங்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் இட், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், என்னன்னா என்னோட வீடியோக்கு யார் டிஸ்லைக் பண்ணுறது எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை, யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. டிஸ்லைக் பண்ணுங்க, அது உங்களோட விஷயம், நான் தப்பே சொல்ல. அப்படி டிஸ்லைக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்படி கமெண்ட் பாக்ஸ் உங்களால் ஓப்பனாக சொல்ல முடியும்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் சேம் இதே ப்ரபாஸ்பெக் என்னோட ஐடி நேம், அதில் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன் அவன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்க, அது உங்களோட விஷயம், தப்பு சொல்ல. பட் என்ன ரீசன்ன்றத எனக்கு சொல்லுங்க, அப்போ தான் நான் கரெக்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தட்ஸ் இட், பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.